குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மலேசியாவில் இருக்கிறப்போ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 11 செப்டம்பர் 2022 ஒரு நாள் வகுப்பு பெனாங்கிலையும், அதை தொடர்ந்து 25 செப்டம்பர் 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு கிளாங்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியாவை சுற்றியுள்ள நபர்கள், விருப்பப்படுபவர்கள் கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சோ இல்லை ஃபோன் பண்ணியோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், டைரக்ட் கிளாஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது, அதுலேயும் உங்கள் பெயரை தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம். நிறைய பேர் வந்து நம்ம வாலண்டியர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, வாட்ஸ்அப்லேயும் நிறைய மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு வருது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நல்லா தான் தவம் பண்ணுறேன், நிறைய அன்னதானம் பண்ணுறேன், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன், என்ன இல்லாமோ நான் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கருணையின் வடிவாக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் எனக்கு காய்ச்சல் வருது, எனக்கு தலைவலிலாம் வருது, எனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் வருது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கேன், அப்போ என்ன நான் எந்த நல்லது பண்ணாலும் எனக்கு இன்னும் கஷ்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. நல்லா நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த தானம் தர்மம் அப்படின்றது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கொண்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசுரைன்ற இந்த 10 விதமான துர்குணங்கள் வெளியில போனாதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியினுடைய இயல்பு தன்மையான கருணை என்பது நமக்குள்ள மலர ஆரம்பிக்கும். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு படாருன்னு ஒரே நாள் எனக்கு வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி மாறணும் அப்படின்னா எப்படி மாறும் உங்களுக்கு? ரெண்டாவது, இந்த காய்ச்சல், தலைவலி, வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வந்தாலும் கூட இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா தவம் பண்றீங்க, நிறைய அன்னதானம் பண்றீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க, தர்மத்தின் பாதையில வாழ்றீங்க அப்படின்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் ஆனால் மீண்டும் இறுதியில் தர்மமே வெல்லும்ன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் தர்மத்தின் பாதையில் வாழும் போது சோதனைகள் வரத்தான் செய்யும். இப்ப காய்ச்சல் எனக்கு வருது தவம் பண்ணும் போது அப்படின்னா, நான் ஒரு உயர்ந்த ஆன்மா, எனக்கு எல்லாம் காய்ச்சல் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கர்ம பதிவுகள் வெளியேறும் போது கழிவுகளாகத்தான் வெளியேறும். சளியா வெளியேறலாம், காய்ச்சலா வெளியேறலாம், இல்ல சில படபடப்பா இருக்கலாம், தலைவலி வரலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கும் நீங்க செய்யக்கூடிய தான தர்மத்துக்கும் கனெக்டே பண்ணிக்காதீங்க. இதை நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னாவே நீங்க செய்யக்கூடிய தான தர்மத்தை எதிர்பார்ப்போட தான் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு உண்மையான மனிதன் என்பவன் தனது வாழ்க்கையை வாழும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான தர்ம காரியங்களை செய்து கொண்டே வர வேண்டும். எந்த மகான்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு? சிவானந்த பரமஹம்சருக்கு கால்வலி வந்தது. எதனால கால்வலி வந்தது? ஒருத்தர் வராரு, கால்வலி எனக்கு எப்படியாவது கியூர் பண்ணுங்கிறாரு. ரொம்ப தூரம் அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால, தவற உணர்ந்து கேட்டதுனால காலை தொடர்றாரு, அவரோட கால்வலி குணமாயிடுச்சு. ஆனா சிவானந்த பரமஹம்சர் ஒரு வாரம் கால்வலியில படுத்திருந்தாரு. ரமண மகரிஷி ஐயாவுக்கு புற்றுநோய் வரலையா, எவ்வளவு பெரிய மகான் அவரு. அகத்தியர் போகர் போன்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அகத்தியர் ஐயா என்ன சொல்றாருன்னா, 1000 தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டுவது போல இருக்கும் கர்ம வினைகள் வெளியேறும் போதுங்கிற. பல ஜென்ம கர்ம வினைகளும் உங்களுக்கு ஒரே ஜென்மத்தில் அழிக்கணும்ன்றீங்க. சரி, அழிக்கணும்ன்றப்போ அப்ப அவ்வளோ பாவங்கள், அவ்வளோ புண்ணியங்கள் மொத்தமும் சேர்ந்து இந்த கர்ம பதிவுகளை அந்த உடல் மூலியமா வெளியேறும். பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் போய் நீங்க சிக்கிக்காம சின்ன சின்ன லெவல்ல அந்த வலியின் மூலியமாக வெளியேறும். சோ முதல்ல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்துட்டேன், எனக்கு இன்னும் பிரச்சனை வந்துட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை, அர்ச்சனை இல்லாத கடவுளும் இல்லை. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல நீங்க ஃபைனலா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்ன லெவல்ல காய்ச்சல் தலைவலியோட போயிடும். இப்படி நீங்க எடுத்துக்கணும். எனக்கும் காய்ச்சல் வரும் சில நேரத்துல, எனக்கும் சில நேரத்துல தலைவலி வரும், எனக்கும் சில நேரத்துல வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வரும். ஆனா என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, அதை ஈஸியா முடிக்கிறது எப்படின்ற அந்த ஞானமும் இறைவனே கொடுத்துருவாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இறைவா அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் அதை கடந்து செல்லக்கூடிய தைரியத்தையும் எனக்கு கொடுத்தருள் தான் கேட்கணும். எனக்கு பிரச்சனையே வரக்கூடாதுன்னு கேட்கறது எப்படி சரியாக இருக்க முடியும்? இன்னும் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டியது இருக்குல்ல, இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குல்ல, இன்னும் இறைவனோட அனுகிரகத்துல இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் நான் போக மாட்டேன், பட் எல்லாத்தையும் எனக்கு சொல்யூஷன் தெரியணும், விளக்கம் தெரியணும்னா எப்படி தெரியும்? இந்த உடம்பு தான் சந்தோஷத்தையும் அனுபவிக்குது. பயிற்சி பண்ண பண்ண உடம்பு வந்து சென்சிட்டிவ் ஆகிட்டே போகும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உடம்பு சென்சிட்டிவ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதனுடைய உணர்வு நிலை அதிகமாயிட்டே போகும். இன்னும் இன்பத்தை அதிகமாக அனுபவிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இன்பம் இன்பத்தை அனுபவிக்கின்றதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற நெகட்டிவ் வைப்ரேஷனோட ஃபீலிங்கும் உங்களால ஈஸியா உணர முடியும். நல்லது கெட்டது ரெண்டையுமே உணரக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரும். ஏன்னா அதுதான் உண்மையான நிலை. எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் வரணும், கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? இப்ப நீங்க டூ வீலர் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, எக்ஸலேட்டர் மட்டும் மூடிட்டு போயிட்டே இருக்க முடியுமா? பள்ள மேட்ல எல்லாம் போறீங்க அப்படின்னா பிரேக் போடாம எப்படி போவீங்க? பிரேக்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான உங்களுக்கு கண்ட்ரோல் வருது, இல்லாட்டினா எப்படி உங்களுக்கு கண்ட்ரோல் வரும்? யோசிச்சு பாருங்க. நீங்க
எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நெருப்பு தான் மிக சிறந்தது அப்படின்னீங்கன்னா நெருப்பு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நீர் ஊத்தி அதை அணைக்கணும்ல. ஸோ எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தா ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ்ன்றது இருக்கத்தான் செய்யும். அதுதான் உத்தமம், அதுதான் உலகம். நான் பயிற்சி பண்ணிட்டேன், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தோடு இருந்துட்டேன், எனக்கு எப்படி இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்காதீர்கள். எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் என்பது வரும். ஆனால் ஞானம் இல்லாதவர்களுக்கு பிரச்சனையே வாழ்க்கையா போகும், ஞானம் இருப்பவர்களுக்கு அது பிரச்சனை மாதிரியே தெரியாது. பிரச்சனையை தாண்டி செல்வதற்குண்டான ஞானத்தையும் அதிலிருந்து ஒரு மிக சிறந்த அனுபவத்தையும் அந்த பக்குவத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுத்தருள்வான். நன்றி, வணக்கம். குருவே சரணம். முன்னரே வந்து இந்த விஷயத்த அறிமுகப்படுத்தியிருந்தோம், அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் கூட நிறைய மெயில்ஸ் வந்து கண்டினியூவாக வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வருது. அது என்னென்னா, இந்த மாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் அப்லோடு பண்ணக்கூடிய வீடியோஸை நாங்கள் எங்கள் சேனல்ஸில் போடலாமா, ஏன்னா நான் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ எங்கள் சேனல்ஸில் போடலாமான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணது தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன லைசன்ஸ் கொடுத்துருக்கோன்னா, ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு இருக்குது. ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் நம்ம கொடுத்துருந்தா தான் கிளைம் அப்படின்றதே வந்து பண்ணுவாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன்றது யார் வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எந்த வித கிளைமும் பண்ண மாட்டோம், உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. இந்த உண்மையான ஞானம் மற்றவருக்கு போய் சேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தாராளமாக உங்களது சேனலில் நம்மளோட வீடியோஸை கட் பண்ணி போடலாம். நன்றி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.